நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தெற்கு டெல்லியில் ராணுவ காலனி பகுதியில் தனியார் பஸ் டிரைவரான பீம்ராஜ் என்பவர் காரில் அமர்ந்திருந்தார். இவருக்கு வயது 45. அப்போது அந்த வழியாக பைக்கில் வந்த நபரால் சுடப்பட்டார். கழுத்தில் குண்டு பாய்ந்த நிலையில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இது பற்றிய தகவல் அறிந்ததும் போலீசார் விரைந்து சென்று அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடத்தினார்கள். அப்போது குற்றவாளி வந்த பைக் மூலம் ஆய்வு நடத்திய போது கமலா நகர் பகுதியைச் சேர்ந்த லஹான் என்பவர் சிக்கினார். அவரிடம் விசாரித்த போது கோவிந்தபுரியைச் சேர்ந்த ரோஹன் என்கிற மனிஷ்தான் பைக்கை வாங்கி சென்றதும் தெரிய வந்தது. சிசிடிவி காட்சிகளிலும் பைக்கை பார்க் செய்துவிட்டு ரோஹன் ஹெல்மெட்டை கலற்றிவிட்டு செல்வதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் ரோஹனை கைது செய்து விசாரணை நடத்தினார்கள். அப்போது சாலையில் வாகனம் ஓட்டிய போது ஏற்பட்ட மோதலில் பீம்ராஜை கொலை செய்ய முயற்சி செய்ததாகவும் ரோஹன் கூறினார். அதன் பின்பு அவரது செல்போன் அழைப்புகளை போலீசார் பரிசோதித்த போது பீம்ராஜ் மனைவியான 41 வயதான பபிதா அடிக்கடி ஃபோன் செய்து இருப்பதும் தெரிய வந்தது. இது பற்றி விசாரித்த போது பீம்தாவுக்கும் ரோஹனுக்கும் இடையே கடந்த 4 மாதங்களாக கள்ளக்காதல் இருந்து வந்துள்ளது. இது வெளியே தெரிந்தால் பீம்ராஜ் தனது மனைவியான பிபிதாவை அடித்து துன்புறுத்தியதும் தெரிய வந்தது. இதையடுத்து ரோஹன் உதவியுடன் பீம்ராஜை தீர்த்து கட்ட பபிதா திட்டமிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் தான் நாட்டு துப்பாக்கியை வாங்கி பீம்ராஜ் மீது ரோஹன் துப்பாக்கி சூடு நடத்தியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து பீமிதாவை போலீசார் கைதும் செய்தனர்.